அது அப்போ வந்து பக்தி இலக்கியம் ஒன்று கிடையாது, இந்த விவகாரம்லாம் கிடையாது, திருவாளு பிரம்மன் கிரம்மன் இந்த மாதிரி கதையெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஆன்மீக சங்கராச்சாரியார் அப்புறம் விஜயேந்தர் இவங்களோடது வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு இதாக இருக்கு. இவங்க வந்து கும்பகோணத்தில் இருந்த ஆச்சாரிங்க, அவங்க ஏதோ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சர்வோஜி மகாராஜா வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு மடத்தை ஆரம்பித்து வச்சாரு. அதுக்காக அந்த சனாதன தர்மத்தின் பிரிவுபடுத்தி விதவையை வந்து ஒருத்தர் பார்க்க கூடாது, பார்த்தா அவசரம். பிரதமருக்கே சொல்றாங்க, பிரதமருக்கு அது கிணத்துக்கிட்ட உட்கார வச்சு தண்ணியில ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம கூட போகலாம் ஒரு ஆசை. கடைசி காலத்தில் ஒரு ஜாலியாக சத்குரு போய் பார்த்துட்டு வரலாம், சத்குரு இல்லை அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்து. பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். பங்காரடிகளார் அவரை பற்றி ஒரு இது சொல்லியிருந்தீங்க, ஆன்மீகத்தில் வந்து அவங்களோட வேறு மாதிரியான ஒரு புரட்சியை அவர் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. தமிழகத்தில் இந்த ஆன்மீகவாதிகள் இவர்களுடைய ஆதிக்கமானது வர ஆரம்பித்தது எப்போ இருந்து சார்? யாருடைய ஆதிக்கம்? பொதுவாக இந்த ஆன்மீகவாதி இப்போ இடையில ஆன்மீகங்கிறது காலகாலமாக இருக்குது. பட் ஆனால் ஒரு ஒரு இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஆன்மீக மடம் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுலேருந்து மக்களை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து பைசா வசூல் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆரம்பிச்சு. ஆன்மீகங்கிறது 7ஆம் நூற்றாண்டில் வந்தது. சைவ வைணவ மதங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார மகேந்திர பல்லவர் காலத்தில் தான் சைவ வைணவ மதங்கள் இங்கே வருது. நீங்கள் வந்து சங்க இலக்கியங்கள் எடுத்திங்கனாவே பௌத்த சமண இலக்கியங்கள் தான் தெரியும். ஆக அப்போ வந்து பக்தி இலக்கியம்னு ஒன்று கிடையாது, இந்த 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 விவகாரம்லாம் கிடையாது, பெருவாடு பிரம்மன் கிரம்மன் இந்த மாதிரி கதையெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை 7ஆம் நூற்றாண்டில் வந்து மகேந்திர பல்லவன் வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறிய பிறகுதான் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசக திருஞான சமத்தில் சைவ சமய குறவர் நாள் ஒரு வர்றாங்க, பன்னீர் திருமுறைகள்னு எழுதுறாங்க. ஆழ்வார்கள்லாம் வந்து திருப்பாவை இது மாதிரி இதெல்லாம் ஆண்டாள் பாசுரங்கள்லாம் ஆழ்வார்கள் நிறைய இது பண்ணுறாங்க, பிரம்மசூத்திரம் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் வந்து அந்த பக்கம் சவுந்தரபாண்டியன் கையில் போட்டுக்கிட்டு திருஞான சம்பந்தம் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் திருநாகரசர் வந்து மகேந்திர பல்லவனை கையில் வச்சு இவங்க ரெண்டு பேர் மாறினதுக்கு பிறகு தான் அது வந்தது. அதுவரையில் இங்கே வந்து மடங்கள் கிடங்கள்ங்கிறது விவகாரமே கிடையாது, மடங்களே கிடையாது, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மடங்கிற விவகாரமே திருஞான சம்பந்தம் ஏற்படுத்தினது தாங்க முதல்ல. அது என்ன ஒரு ஆதீனம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, அது மதுரை ஆதீனமாக ஏதோ ஆதீனம், அந்த ஆதீனமெல்லாம் அவங்க அவங்க தான் உருவாக்குனாங்க. அதுவரை இங்கே ஆதீனமெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி குருக்கள் ராஜகுரு இந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. ராஜகுருவெல்லாம் வந்ததே வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அவங்களாம் வர்றாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆன்மீக சங்கராச்சாரியார் அப்புறம் விஜயேந்தர் இவங்களோடது வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு இதாக இருக்குது. இவங்க வந்து கும்பகோணத்தில் இருந்த ஆச்சாமிங்க, அவங்க ஏதோ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சர்வோஜி மகாராஜா வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு மடத்தை ஆரம்பிக்க வச்சார். கும்பகோணத்தில் தான் அவர் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அந்த பெரியசாமி செத்துப்பிட்டார், அந்த 100 வயசு உள்ள இருந்தார் பெரியசாமி. அவர் இருந்து பண்ணிகிட்டு இருந்தப்போ அவர் அவர்கிட்ட கொஞ்சம் அவருக்கு அவர் மேலே கொஞ்சம் மரியாதைகள்லாம் வந்தவுடனே அவர் இடத்த வந்து காஞ்சி மடத்துக்கு மாற்றினார். மாற்றிட்டு தன்னை சங்கராச்சாரியார்னு பேர் வச்சுக்கிட்டார். அவருடைய ஒரிஜினல் பேர் சந்திரசேகரேந்திர சுவாமிகள் தான். ஓகே. அவர் வந்து தன்னை சங்கராச்சாரியன்ற ஒரிஜினல் சங்கர் காலடி சங்கரர் இருக்கார், ஆதிசங்கரர். அதுக்கு இவங்க இந்த மடத்துக்கு எந்த சம்மந்தமும் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரும் அவர் உருவாக்கின இதெல்லாம் வந்து சிறுங்கேரியில் பத்ரிநாத்தில் அது மாதிரி ஒரு 4 இடங்கள் தான் அவர், காசி இந்த மாதிரி சில இடங்களில் தான் அவர் உருவாக்கினார். இந்த காஞ்சி மடம் வந்து ஆதிசங்கரருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவங்களா கிளைம் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான். அது கொஞ்சம் தமிழுக்கு விரோதமாக என்னென்னா உண்டு. அது அந்த பெரிய சங்கரர் இருந்தவரெலாம் அதெல்லாம் அவர் அந்த மாதிரிலாம் விளையாட்டு காட்டில் இந்த நடுசாமி ஜெயேந்திரன் இந்த விஜயேந்திரன் இவனுங்க வந்ததுக்கு பிறகு தான், இந்த ரெண்டு பேர் வந்ததுக்கு பிறகு தான் அது பாலிட்டிக்ஸாக மாறிச்சு. ஓகே. அது அப்போ தான் சனாதனம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிது. இந்திரா காந்தி அந்த பெரியசாமியை பார்க்க வராங்க, அவங்க கணவனை இழந்தவர் விதவை. அதுக்காக அந்த சனாதன தர்மத்தின் பிரிவுபடி விதவையை வந்து ஒருத்தர் பார்க்கக்கூடாது, பார்த்தா அபசகுணம். பிரதமருக்கே சொல்கிறாங்க, பிரதமருக்கே அது கிணத்துக்கிட்ட உட்கார வச்சு தண்ணியில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாவமெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி அந்த கிணத்துக்கு போகும். இந்த பக்கம் இவர் உட்காந்துருக்காரு. இந்திரா காந்தி அந்த பக்கம் பாத்திரத்துக்கு அவங்க கிணத்துக்கு அந்த பக்கம் உட்கார வச்சு இந்த பக்கம் வந்து சந்திச்சார். அது மாதிரி பண்ணுவாங்க. அப்போ சனாதனத்தையும் இந்திரா காந்தி மதிச்சாங்களா இல்லை அவங்களுக்கு தெரியலையா? அதாவது இவங்களை பிடிச்சாக்கா இந்துக்களுடைய ஓட்டுகள், அதாவது சனாதன கூட்டத்தினுடைய ஓட்டுகள் வாங்கலாங்கிறதுக்காக. இந்திரா காந்தி மேலே பிரச்சனை என்னன்னா, அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டவர் வந்து பார்சி, இந்து மதத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஃபிரோஸ் காந்தி பண்ணிக்கிட்டாங்க. அதனால இந்த அம்மா இந்து இல்லைன்னாங்க.
விதவையா நீ வர்றதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது, அது இந்து மதத்தை சேர்ந்தது, நீ எப்படி விதவையா இருக்கலாம், அந்த மாதிரிலாம் பல கேள்விகள் அவர் கேட்டு அவர் வந்து இந்து இல்லைங்கிறத காட்டுறதுக்கு பார்க்கும்போது, அன்னைக்கு வந்து இருந்த சனாதன கூட்டம் வந்து காஞ்சி மடத்தை தான் பெருசாக எடுத்துக்கிட்டு இருந்தது, அதனால் காஞ்சி மடத்துக்கு வர்றது ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த அதை உடச்சி தூளாக்கி துண்டு துண்டாக உண்டு இல்லைன்னு ஆக்கி பண்ணதுக்கு புண்ணியம் கட்டிக்கிட்டது ஜெயலலிதா. அவங்க எப்படி சார், அவங்களுமே பார்த்தா ஒரு பிராமணர் அப்படிங்கிற ஒரு வகுப்பை சேர்ந்தவங்க, ஜெயேந்திரன் பார்த்தா அவங்களுமே பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ எப்படி அவங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னவா சார் இருந்துச்சு? அது ஏதாவது கதையெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு சென்டென்ஸு சொல்லுவாங்க, ஜெயேந்திரர்கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ கேட்டிருக்காங்க, எப்போ கொடுத்தேள்னாராம். அதுதான் அவர் கடைசியாக பேசின ரெண்டு வார்த்தைகள், எப்போ கொடுத்தேள். அதுக்கப்புறம் அவர் பார்த்த பூரா ஜெயிலு உள்ள தள்ளி அந்த மடத்தையே உண்டு இல்லைன்னு பட்டுக்கிட்டாங்க. பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அதற்கு முன்னாடி இருந்தவங்க ராஜாக்கள் மூலமாக இருந்து மடத்தை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க, அதன் பிறகு மக்களாட்சி முறை வந்த பிறகுமே அவங்க வந்து அரசியலுக்குள்ளார எப்படி அவங்களால் வலுவாக இருக்க முடியும்? அதாவது சங்கர மடங்கிறது வந்து பிராமணர்களால் நடத்தப்படுற ஒரே மடம். ஓகே, மற்ற மடங்கள்லாம் அது திருப்பனந்தாழ் மடம் அந்த மாதிரி மதுரை ஆதீனம் இந்த மாதிரி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பிராமிஸ் கேட்டு குன்றக்குடி இதெல்லாமே பிராமணர்கள் அதற்கு கையில் இருந்தது, இது ஒண்ணுதான் பார்ப்பனர்கள் கையில் இருந்தது. அதனால உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சக்தி வாய்ந்த இனம் அவங்கன்னு. அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்களுக்கு பின்னணியில இவங்களை வச்சுக்கிட்டாங்க. காஞ்சி மடத்துக்குள்ளார வந்து ரைடு கைடு எதுவுமே இல்லாம இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சந்திரசேகர அந்த பெரிய சாமியினுடைய 100வது சதாபிஷேக விழாவில் அவருக்கு கனகாபிஷேகம் பண்ணுறாங்க, அந்த கனகாபிஷேகம் பண்ணும்போது கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுல யார் நின்றுக்கிட்டு இருக்காருன்னா டிஎன் சேஷன் தேர்தல் ஆணையர் நிற்கிறார், இந்த கையை வச்சுக்கிட்டு கூட்டத்தை நிறுத்துறார். அந்த அளவுக்கு அவங்களுடைய இதெல்லாம் இருந்தது, அவங்களுடைய ஆதரவில் இருந்ததுனால அது ஒரு சேஃப் பிளேஸாக இருந்தது. ஓகே, பல அரசியல்வாதிகளுடைய ஒரு பல்வேறு வகையான நடவடிக்கைகளுக்கு அது ஒரு பாதுகாப்பு இடமாக இருந்தது, அதுதான் அந்த மடத்துக்கு இருந்த பேர். அதை வந்து ஜெயலலிதா கிட்ட அவங்க தேவையில்லாத ஒரு முரண்பட்டதுனால மாட்டிக்கிட்டு நான் சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தா இந்த இடத்துல ஒரு சங்கராச்சாரியார் அவங்க மடம் அப்படிங்கிற ரொம்ப பெருசாக இருக்குது, அதில் வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் அவங்கள போய் பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தோமேனால் சின்ன சின்ன சாமியார்கள் இவங்க எல்லாருமே வர்றாங்க, அவங்களுமே பார்த்தா இல்லை நான் தான் கடவுள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாய்பாபா, புத்தப்பட்டி சாய்பாபா அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு, இன்னொருத்தர் நிறையா சாமியார்கள் எல்லாருமே வர்றாங்க. இவங்களோட பீடு இருக்கிறப்போ அவங்க எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க? எல்லா காலத்திலுமே ஒரு நம்பிக்கை தாங்க. அது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீர முடியாத ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கடவுளே காப்பாற்று, அதோட நம்ம ஆண்டவனை நினைக்கிறது இல்லை, அந்த ஒரு பயம் தான். அது கண்ணதாசன் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தபோது அவர் எழுதின பாட்டில் ஒரு வரி என்னன்னாக்கா, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்னப்படுதுன்னு எழுதினார். அதாவது அந்த திராவிட இயக்கத்தில் இருந்து பகுத்தறிவுவாதியாக இருந்தபோது, அதுக்கப்புறம் சனாதன மாதிரி பூணெல்லாம் போடுற அளவுக்கு போயிட்டார், வேறு விஷயம் தயாளன சீதாராமன் பாட்டு போயிட்டார். அவர் எழுதின வரி எழுது சுலபமாக புரியறது வந்து தன்னை நம்பும் தைரியம் இருந்தால், என் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு ஏதாவது பிடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும், என்னை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும், அதுதான் அந்த கடவுளுங்கிறத வந்து அதை வச்சு தான் சனாதனம் புழப்பு நடத்திக்கிட்டு இருந்தது. எந்த மதத்திலையுமே வந்து உருவ வழிபாடு கிடையாது, சனாதன மதத்தில் தான் உருவ வழிபாடு. மோசஸ் ஆகட்டும், ஜீசஸ் ஆகட்டும், இஸ்லாமாகட்டும், பௌத்தமாகட்டும், சமணமாகட்டும், எதுலேயுமே உருவ வழிபாடு கிடையாது. உருவ வழிபாடு வச்சுக்கிற ஒரே மதம் இவங்க தான். ஆனால் அதுலேயே அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள், அதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் உரு வழிபாட்டு முறையானது இருந்துச்சு, அது பிறகு மாற்றினாங்க. அவங்க மசூதிலேயும் வந்து செவரு தாங்க இருக்குது, மேற்கு நோக்கி கும்பிடுவாங்க அவ்வளோதான், மேற்கு திசை தான் அவங்களுக்கு கடவுள் இருக்கிற இடம், திசை தான் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு சாமியார் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. அதான் சொல்ல வந்தேன், அந்த நேரத்தில் பல சாமியார்கள் வந்து நீங்கள் சாமியார் ஆகிறதுக்கு அடிப்படை தகுதி என்ன தெரியுங்களா, கொஞ்சம் ஜோசியம் தெரியும், ஓகே, கொஞ்சம் கைய ஜாதகம் பார்க்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியணும், குறி சொல்கிற சக்தி வளர்த்துக்கணும். அதை வளர்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கேஸு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் காதலா காதலாங்கிற படத்தில் கமல் காட்டுவார், அப்படியே வருவார் ஊருக்கு அப்படியே எந்திரிச்சு நின்றுடுவார். அதிசயங்கள், இந்த அதிசயங்கள் சிலதெல்லாம் நிகழ்த்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடித்து துரத்தினா கூட அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தா நம்ம சிவசங்கர் பாபாவாக இருக்கட்டும், இல்லை நித்யானந்தாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பல்வேறு வழக்குகளில் வந்து சிக்கியிருக்காங்க,
அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சிவசங்கர் பாபா கூட ஒரு பிராமணர் அப்படின்ற ஒரு இது உண்டு. மற்றவங்க எல்லாமே நான் பிராமின்ஸ். ஆமா, அவங்க அவங்க எல்லாம் நம்ம பொல பொல மண்ணை போட்டாங்கிறதுனாலதான் ஒரு இது பண்ணி பாலமுருகன் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் வந்து யாகவா முனிவர், அப்புறம் அந்த இவர் மேவழிச்சாலை, மேவழி அனந்தர்கள் எல்லாமே நான் பிராமின்ஸ். இவங்களை எல்லாம் திட்டம் போட்டு ஒழிச்சாங்க. திட்டம் போட்டு நம்ம பொழப்புல பண்ண போடுறாங்க, நம்ம ஜாதிகாரம் செய்து பொழைக்க வேண்டிய ஒரு விஷயத்துல பிராமணர் அல்லாத ஒரு கூட்டம் வந்து பொழைக்குதுங்கிறது திட்டம் போட்டு ஒழிச்சாங்க. அதுல தப்பிச்சது வந்து பங்காரெடிகளும் புட்டபர்த்தி சாஹிபா ரெண்டு பேரும் தான் தப்பிச்சாங்க. மற்ற எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சாங்க. நித்யானந்தாவெல்லாம் எவ்வளவு இது பண்ண, இன்னைக்கு நித்யானந்தா எங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு? அவர் ஏதோ தீவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறாங்க. அவருடைய இதெல்லாம் பேச்செல்லாம் இன்னைக்கு வருது யூடியூப்ல, அவரோட சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு தான் இருக்குது. அவர் எங்கேயோ இங்கே தான் எங்கேயோ இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச நடக்கணுமா என்னமோ செங்கல்பட்டில் எங்கேயோ இருப்பார் நினைக்கிறேன். இவங்களாம் விடுறாங்க, பிடிக்காம சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் அவருடைய பேச்சை கேட்டு பாருங்க. சிவசங்கர் பாபாவுடைய பேச்சை நீங்கள் கேட்டீங்கன்னா, கல்கி அவங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா எவ்வளோ பிரமாதமாக இருக்கு தெரியுங்களா? சிவசங்கர் பாபா பல மொழிகளில் பேசுவார். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுடைய முதலாளிகள் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு இருக்காங்களே சார், எப்படி சார்? ஆமாங்க. இப்போ நீங்கள் நான் போய் என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ சொத்து சேர்த்திருக்கிறேன், இவ்வளோ வச்சிருக்கிறேன், எனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கலாம் அனுபவிக்கணும், உலக இன்பத்தை நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு எந்த கெடுதலையும் உண்டாக்கிடாத, அதுக்கு நீ தான் காப்பாற்றணும் சொல்லி யார் தெரியுங்களா சாமியாரா போவா? சாவை கண்டு பயப்படுறதா சாமியாரா போவா? இறைவா நான் உங்ககிட்டயே இருக்கிறேன், என்னை கொண்டு கூடாத, அதுக்கு தான் அவன் சாமியாரா வருது. இப்போ இறைவனு பக்கத்திலேயே நம்ம இருந்துட்டு எந்நேரமும் இருந்துக்கிட்டோம்னா நான் சாவ மாட்டேன்னு நினைக்கிறவன் தான் சாமியாரா போவான். மற்றவன் வேலையை பார்த்துட்டு போவான். நீங்க ஒரு சின்ன இது பாருங்க, திருப்பதி கோயிலுக்கு போறாங்க, பெரிய பெரிய பணக்காரனா போறாங்க. அங்க இருக்கிற அர்ச்சகர் எத்தனை பேர் பணக்காரனா இருக்கிறான்? அந்த ஆண்டவனுக்கு படிக்கிற இதை வச்சுதான் பொழப்பு நடத்துறவனா இருக்கிறான். அவனுக்கே கொடுக்காத திருப்பதி சாமி உனக்கு எங்க கொடுக்க போதுங்கிறத ஒரு கேள்வி. நம்ம அது என்னன்னாக்கா, ஆனா அதே சமயத்துல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாக்க பெரிய பலன் கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. திருப்பதி திருப்பதிக்கு போயிட்டு வந்தாக்க நமக்கு செல்வம் குளிக்குங்கிறதான நம்பிக்கை. அதனாலதானே இலவச தரிசனத்துக்கு போய் கூட்டம் கூட்டமா நிக்கிறதுக்கு காரணம் அதுதானே. அந்த சாமியை கும்பிட்டா பணம் வரும், செல்வம் வரும், வாழ்க்கை வளமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். இப்ப பார்த்தோமே ஆனால் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் சர்ச்சைகளும், இப்ப வரைக்குமே தன்னோட ரூட்ல கரெக்டா போயிட்டு இருக்காருன்னா ஜக்கி வசுதேவ் அவர் இதுல சொல்லலாம். ஒரு யோகா இதா வந்தாரு, தன்னை யோகா குருவா இது பண்ணிக்கிட்டாரு. இப்ப பார்த்தா மோடி வரைக்குமே அவரோட இதை திறந்து வைக்கிறதுக்கு எல்லாமே வந்தாரு. ஸோ அவரோட தான் எப்படி சார் பாருங்க, எந்த எந்த சாமியாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இருக்கும். ஆனா அவர் தன்னை சாமியார் இதுவரைக்கும் கிளைம் பண்ணி அவர் சாமியார் சொல்லலையே. ஆமா, அவரா அது ஏதோ ஒரு நவராத்திரி ஏதோ ஒரு பண்டிகை, சிவராத்திரி. சிவராத்திரி ஆமா, உல்லாசம் புரியுங்கிறாங்க, உல்லாசம் புரியுங்கிறாங்க. அங்க எல்லாம் அது சொல்றாங்க, அதாவது இந்த ஃபெஸ்டிவல் மாதிரி, இந்த ஸ்பெயின்ல நடக்கிற ஃபெஸ்டிவல் மாதிரி ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அதுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சார், பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்க ஒவ்வொரு இதுக்குமே. இதுக்கு இவ்வளோ ஃபார் ஆல்ங்கிறாங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஜாலியாக, அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லை, நம்ம கூட போகலாம்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஓகே, கடைசி காலத்தில் ஒரு ஜாலியாக இருந்துட்டு சத்குரு போய் பார்த்துட்டு வரலாம். சத்குரு இல்லை, அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஓகே, ஸோ இவ்வளோ இது இருந்தாலும் அவருக்கு, அவரும் எப்படி சார் ஒரு அரசியல்வாதிகளோட சப்போர்ட் வைஸ், ஒருவேளை பிஜேபியோடது அவருக்கு, பிஜேபி வந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் வந்தாலும் அவருக்கு வந்து பிரச்சனை இல்லைங்கிறது அவர் எப்படி அதை மூட நம்பிக்கையில் வந்து கட்சிக்காரனே கிடையாதுங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான். அதில் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவனு கிடையாது, கம்யூனிஸ்டை சேர்ந்தவனு கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே இது தான். மூட நம்பிக்கை இல்லை, இவங்க பின்னாடி போனவங்கன்னா நமக்கு சில லாபம் கிட்டிருக்குது, அதுக்காக தான் சாமியார்கள் இருக்காங்க. அதை அண்ணா வந்து அன்னைக்கே வேலைக்காரி படத்தில் எடுத்துக்கிட்டாருங்க. அந்த அந்த கோஷ், சுந்தர கோஷம் என்னமோ அந்த சாமியார் பேர், பகலிலே அவர் சாமியார், இரவுல அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னார். அதான் படம் பூரா தான். அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் போய் 1949 அந்த படம் வருது, அதை தடை பண்ணணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணார். அப்படியே பட்டு புட்டு 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 வச்சார். இன்னைக்கு கிடைச்சதுன்னா பாருங்க, ஏன்னா அந்த படத்தை வெளிவர விடாம, அந்த இது தெரிய விடாம அந்த படத்தை மூடி மறைக்கிறாங்க. சாமியார்கள் அந்த இதை பார்த்தா முன்னாடி வந்து மன்னர்களோட அவங்களோட அவங்கள வந்து கண்ட்ரோலா வச்சிருந்தாங்க, ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களே பார்த்து நித்யானந்த பார்த்தா அவரோட சோசியல் மீடியால கைலாசாவில் இன்னைக்கு இந்த அப்டேட் இருக்கு, இன்னைக்கு நாங்க நவராத்திரி கொண்டாடுறோம், ஃபண்டு பண்ணுங்க, அந்த மாதிரி இதெல்லாமே இப்போ வரைக்குமே அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களே. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லா எல்லா காலத்துலையுமே இந்த மாதிரி ஆட்களுக்கு பணம் அனுப்புறவங்க இருப்பாங்க, அது இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ராஜராஜ சோழன் காலத்தில், ராஜராஜ சோழனுக்கு வந்து முதலமைச்சராக இருந்தவரும் அனிருத்த பிரம்மராய் ஒரு பார்ப்பனர். ஆமாம்,
இருந்தாலும் அவர் பெருசா வந்து அவருக்கு வந்து போதகெல்லாம் செஞ்சவர் வந்து கருவூர் தேவர். ஆமா, கருவூரார். கருவூரார் அவருடைய பேச்சத்தான் அவர் கேட்டாருப்பாங்க. அதே மாதிரி நம்பி ஆண்டார் நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் ஒரு பெரிய ஆதிநகர் தான். அவர் பேச்சு கேட்டுத்தான் அந்த பன்னீர் திருமுறைகள் வந்து தெளிவாளந்தனர்கள் அதை கரையம்ப அரிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க கிட்ட காப்பாத்தி கொண்டு வந்ததுக்கெல்லாம் காரணம் அவங்க எல்லாம் தான். அது மாதிரி தமிழ் சேவையெல்லாம் அவங்க பண்றதுக்கு காரணமா இருந்தவங்க நம்பி ஆண்டார் நம்பிகளும் கருவூர் தேவர். இது போன்ற எல்லா காலத்திலுமே அது ஒண்ணு உண்டு. அவங்கெல்லாம் மக்கள் இதெல்லாம் வந்து எப்ப வந்ததுனாக்கா பக்தி மார்க்கம் தமிழ்நாட்டுக்குள்ள இவன் மகேந்திர பல்லவனுக்கு பிறகுதான் இதெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி மடங்களோ எதுவுமே கிடையாது. ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு பெரும் கருத்துக்கள். சரி, அதை பிடித்து தமிழகத்தில் ஆன்மீகங்கள் என்னென்ன மாதிரியான இடத்துலலாம் இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நேரம் வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.